ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஸ்ரீ குருப்போ நமக, அறிகி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசிபலன்கள். ஆகஸ்ட் 25 முதல் ஆகஸ்ட் 31 வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம், அதாவது ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 31 வரைக்கும் உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, ரிஷபராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. குரு செவ்வாய் சேர்க்கை, ஆகஸ்ட் மாதம் 26 அன்னைக்கு தான் செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ ஆகஸ்ட் 25-26 ஆகிய இரு நாட்கள் குரு செவ்வாய் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. கடகராசியில் புதன் வக்ரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார், ஆட்சிபலத்தோடு இருக்கார். கன்னி ராசியில் சுக்கிரன் கேது ஆகிய இரு கிரகங்களுக்கும் குருவின் பார்வை, 5 பார்வை இருக்குது. சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் வரதுனால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதனால் ரிஷபராசி நண்பர்கள், மிதுன ராசி நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். கடகராசி நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் பார்த்திங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் 26 அன்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, வேறு எந்த கிரக பெயர்ச்சியும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மேஷராசியில் சனியின் வக்ர பார்வையில், கும்பராசியில் இருக்கிற சனியின் 3 பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மேஷராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 25 ராத்திரி 10:29 வரை, 10:29 PM வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஆகஸ்ட் 25 இரவு 10:29 முதல் ஆகஸ்ட் 28 விடியற்காலை 3:41 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணும் காலம். ஆகஸ்ட் 28 விடியற்காலை 3:41 சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அது என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் 30 காலை 11:34 வரைக்கும் சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் 30 காலை 11:34 சந்திரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் புதனோடு இணைகிறாரு. புதன் சந்திரன் வேதை பொருத்தம், அந்த நாட்களில் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 30 காலை 11:34 முதல் செப்டம்பர் 1 இரவு 9:48 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசி நண்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள், அல்லது எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படாமல் காக்கப்படுவீர்கள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் 2 இடத்திலிருந்து இந்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு 3 இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 26 அன்னைக்கு இதன் மூலமாக உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன யோகம் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானம், 5 இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக சுயமுயற்சியில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும்.
படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் உங்கள் லீகலாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, பூமி தொடர்பான லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற குருவும், மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிற செவ்வாயும், நான்காம் இடத்து புதனும், ஐந்தாம் இடத்து சூரியனும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். 2-7 சுக்கிரன் இந்த வாரத்தில் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் விசேஷம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வீட்டில் எல்லா விதமான விசேஷங்களும் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஒன்றுமே இல்லையா, உங்களை உங்கள் வீட்டில் வயசு பசங்க இல்லை, வயசானவங்க இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு 40 இருக்காங்க அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணியாவது சந்தோஷப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் உறவுகளின் வருகை இந்த வாரத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் படிப்பில் ஆர்வத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கௌரவத்துக்காக அப்பா கூட சண்டை போடுவீங்க இந்த ராசியில் குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள். அதனால் பெற்றோருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும்தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்முறை எதிரிகள் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுத்துட்ருக்கிறவங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க இல்லை தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பதவி உயர்வுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸும் பொறுப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் பொறுப்புகள் கூடுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் கலைத்துறை நண்பர்களுக்காகட்டும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா இந்த வாரம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து புதிய தொழில், அதாவது பங்குதாரர்களாக சிலர் வந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குரு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். முருகனை குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் அந்த முருகப்பெருமான் தந்து வாழ்த்தி அருள்வார். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெருசாகும். கடன் ஜாஸ்தியாகனா 6 அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கார். ஆனால் இப்போ உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும், உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இத்தனை நாள் கடந்த ஒரு 4-5 வந்து நீங்கள் சொந்தமாக வந்து சொந்த முயற்சியில் தடுமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். உங்கள் மனசளவில் வந்து யூ வில் பி ஃபீலிங் லோ, ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில், குறிப்பாக போன வாரத்திலே ஆரம்பிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய பார்ட்னர்ஸ் நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க, நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதுவும் குறிப்பாக உங்கள் தங்கைகள், அக்கா, இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இத்தனை நாள் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கே பயப்படுவீங்க, ஆனால் இப்போ அவர் தெம்பாக தைரியமாக நடப்பார். அவருடைய உடம்பில் இருந்த வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் புதுசாக ஏதாவது வியாபாரம் துவங்கணும், பெண்கள் சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த, கலைத்துறை சார்ந்த, மீடியா தொழில் சார்ந்த வியாபாரம் துவங்கணும்னா இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புதன் 3 இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வருமானத்தில் தொய்வு இருக்காது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் வந்து அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள். அதே சமயம் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாட்டுத்துறை, இந்த மாதிரி நாடகத்துறை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள்
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்திற்காக வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா, இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாயின் பார்வையில் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களின் செயல்பாடுகளில் சற்று முன்கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வாரம். இந்த வாரத்தில் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டால் போதும், மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. வீட்டில் வாக்குவாதங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் அதிகாரம் துணிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்தவங்களை மிரட்டி அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படுறதோ இல்லையோ, உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து எல்லாரும் மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படாத வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வருமானத்திற்கு குறைவு ஏற்படாது. ஏதாவது ஒரு விதத்தில் வருமானம் வந்துட்டே இருக்கும். கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு பெருசாகாது. அதாவது கடனை அடைக்கிறதுக்குண்டான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சுக்கிரன் ஆறாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவாற்றலால் எதிரிகளையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு மேன்மைகள் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. தினமும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அட்லீஸ்ட் ஒரு முழத்துக்காவது, இல்லை ஒரு ஆள் உயரத்துக்கு, பெருமாள் உயரத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். தினமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது, வியாபார வளர்ச்சி ஏற்படும், மதிப்பு உயரும். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் இப்போ ராசிக்குள்ளே வராரு. லாபஸ்தானாதிபதி இந்த வாரம் திங்கக்கிழமைக்கு ராசிக்குள்ளே வராரு. அதே சமயம் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் எதிரியோட வீட்டில். இது உங்களுக்கு பணபலத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகரிக்கும். வார்த்தைகளில் நளினத்தை பயன்படுத்துவீர்கள். அதாவது புத்தி சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளே இல்லாத வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் ஜென்ம விரோதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பரம வைரின்ட்டு. அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசினா கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு, சரி என்னமோ சொல்கிறீங்க நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சிபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும், இல்லை உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாவை கொஞ்சம் சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் வார்த்தை தெளிவு இருக்கணும். தவறான வார்த்தை பிரயோகம் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அப்பா கிட்ட உங்கள் மரியாதையை குறைக்கிற மாதிரி ஆகிடும். மற்றபடி எந்த விதமான பயமும் இருக்காது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஏதாவது உங்கள் பேரில் செய்யாத தப்புக்கு கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸ் இருந்துன்னா அதில் நீங்கள் தைரியமாக வாதாடலாம். தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி நீச்சபங்கம் ஆகி இருக்கிறதுனால வியாபாரத்திற்காக, குழந்தைகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் செலவாகிறதுன்னு கவலைப்படாதீங்க. வருமானம் வரும், அதனால் செலவாகும். இரண்டாம் இடத்துல புதன் இருக்கார் வக்கரகதியில். எதிரி வீட்டில் புதன் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் விஷயமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறது அவர் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார். அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாத வாரமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், உங்களுடைய மாமா மச்சினை யார் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக பேசணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த வாரம் அடங்கி இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் நீச்சபங்கமாகி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, அல்லது நீங்கள் குடியிருக்கிற வீடு, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும்.
அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும், மரியாதையை பெற்றுக் கொடுக்கும். நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃப்ளாட்டுக்கு குடி போகணும், நம்ம சொந்தமாக ஃப்ளாட்டு வாங்கலாமே அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல யோசனை இருந்துன்னா, இந்த வாரம் அந்த யோசனைகள் செயலுக்கு வரக்கூடிய வகையில் வந்து சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் வெளியூருக்கு ஏதாவது போகிறதா இருந்தால் இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியூர் போகும்போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சம்பந்தப்பட்ட செலவுகள் உங்களுக்கு குடும்பத்தில் சில தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஒரு கண் திருஷ்டி வரும், உங்கள் பேரில் ஒரு பொறாமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சூரிய நாராயணர்னால் தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் படித்து வாருங்கள், சொல்லி வாருங்கள், பாராயணம் பண்ணுங்கள். இதன் மூலமாக மனோபலம் அதிகரிக்கிறதுக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் உண்டான உபாயத்தை அந்த சூரிய நாராயணர் ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. தசம லாப விரயஸ்தானங்களுக்கும் மற்றும் ராசிக்குள்ளும் வரப்போகிறாரு. ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலை விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மனசஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் தி டே, அதாவது 25ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளார வேலை விஷயத்தில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசு ஆரம்பத்தில் அலபாய வைக்கும், அதுக்கப்புறமா சரியாக போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம், பயம் இருக்கும். அதே சமயம் 25லிருந்து 28 சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனையாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது அவர் தான் முன்னே வந்து நிற்பார். நீங்களே அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணன்ட்ட சாரி கேட்டு ஒரு ராசபாசமான சூழ்நிலை இல்லாமல் ஒரு ஃபீலிங்கான சூழ்நிலையாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலுமே வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும். குறிப்பாக தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தந்தையின் எதிரிகளிடம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க, அஃபீஷியலாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிரிகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுத்தாலும் அவர் 8ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 28லேருந்து 30ஆம் தேதி 28, 29, 30 உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியலாக ஒரு 2 நாள் டூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அர்ஜென்ட்டு டூர், எங்கேயாவது ஒன்றும் இல்லையா, நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி ராத்திரி அந்த 2 ராத்திரி வெளியில் தங்குற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, அலைச்சல் மட்டும்தான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வார கடைசியில் 30 முதல் 1ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான தைரியம் ஏற்படும். உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் தைரியம் ஏற்படுறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் பெரிய மனிதர்கள், அதாவது பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசியல் துறை சார்ந்தவர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரு, அதனால் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யோகாதிபதி விரயத்தில் வராரு, அதில் விரயத்தில் போய் மறையிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் வாங்கி உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடன் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள்னால் கொஞ்சம் உங்களுடைய விஷயத்தில், உங்களுடைய வேலையில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கணும், அகலக்கால் வைக்கக்கூடாது. அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா,
உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் புற்றுக்கோயில் எங்கெல்லாம் எங்கே புற்றுக்கோயில் இருக்கோ அந்த புற்றுக்கோயில் பக்கத்தில் இருக்கிற அம்மன், ஏதாவது ஒரு அம்மன், அதாவது நாகாத்தம்மன், பணச்சி அம்மன், இந்த மாதிரி எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் சரி, கிராம தேவதை, அந்த கிராம தேவதைக்கு போயிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு, நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல நின்று உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், அப்படி இல்லை அப்படின்னா துர்கா சப்த ஸ்லோகையை சொல்லி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் காரிய வெற்றியையும் ஏற்படுத்தி உங்களுடைய புகழ் ஓங்க செய்வாள் அந்த அன்னை. சிம்மராசி. சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. உங்களுக்கு யோகாதிபதி கிரகமான சுக்கிரன், அதாவது தசமஸ்தானாதிபதி, இரண்டாம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால் இந்த வாரம் முழுவதும் இனிமையான வார்த்தைகள் பேசி சிரிக்க சிரிக்க பேசுவீங்க. அதனால் எதிரிகள் கூட உங்களிடம் அரவணைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில்முறை எதிரிகள், வேலை விஷயமாக யார் உங்களை பகைச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட கூட அன்பு பாராட்டி உங்களுக்கு மரியாதையை கற்றுக் கொடுப்பீர்கள். இதனால் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கற்றுக் கொடுக்கறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷமாக இருந்த செலவினங்கள் குறைந்து வருமானம் அதிகரித்து சுக போகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற தம்பதிகள் கூட இந்த வாரத்தில் மனசு விட்டு பேசினா, ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி பேசினா அது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் பண விரயங்கள் ஏற்பட்டாலும் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் தொழில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர், சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருந்தால் உங்கள் வியாபாரத்துக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு பண்ணினா வருமானம் வரும், முதல் போட்டால் தான் பணம் வரும். அது மாதிரி முதல் போட வேண்டிய வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த, சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்குது சார், என் குழந்தை, நான் சிம்ம ராசி, என் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவு அப்படின்னு வந்ததுன்னா குழந்தைகளுக்கான செலவு, குழந்தைகளின் திருமணச் செலவு, மேல் படிப்பு செலவு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புகளுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களின் குடும்பத்திற்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செலவாகிறதுன்னு கவலைப்படாதீங்க, வருமானத்திற்கும் குறைவு இருக்காது. வருமானத்தை ஈட்டி செலவு செய்வதன் மூலமாக உங்கள் குடும்ப கௌரவம் பாதுகாக்கப்படும். இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏற்றமிகு காலமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வர்றார் பூமிக்காரகன், நான்காம் வீட்டதிபதி. அந்த நான்காம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படுறதுக்கோ சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய மாணவ செல்வங்கள் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குரு தட்சிணாமூர்த்தி மூர்த்தி ஸ்தோத்திரங்களை தினமும் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புரியாத விஷயங்களை புரிய வைப்பதில் வல்லவரான அந்த தட்சிணாமூர்த்தி பகவான் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைப்பார். கன்னிராசி. அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகள், ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:29 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:29 வரைக்கும், அதன் பிறகு உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு, 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல குருவோட செவ்வாயோடு இணைகிறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பூமி தொடர்பான தொழில் ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மருத்துவ ரீதியான தீர்வுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். உங்களுக்கு சற்று படபடப்பை கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கோபம் ஜாஸ்தியாகும். எதுக்கு கோபப்படுறீங்கன்னு தெரியாது, கோபம் பதட்டத்தை ஏற்படுத்தும்.
அந்த பதட்டம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த தடுமாற்றத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கோ தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் சூரியன் விரையாதிபதி சூரியன் விரையஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் மட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டு சனியின் பார்வையில் இருக்கிறதுனால செலவை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் இரண்டாம் வீட்டு 2-9 சுக்கிரன் ராசியில் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால குழந்தைகள் மேன்மையடைவார்கள், தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயம், உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், எதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமாக கருதுறீங்களோ அந்த பாக்கியம் எல்லாம் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். பாக்யாதிபதி நீச்சபங்கம் ஆகி இருக்கிறதுனால உங்களுக்கு எதெல்லாம் வரணுமோ, பை டிஃபால்ட் எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்கள் கைக்கு வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் 25ஆம் தேதியிலேருந்தே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் 11ஆம் இடத்துலேருந்து சந்திரன், 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணத்தை பண்ணுறதுனால ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியிலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கும். மன அமைதியை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் ஏதாவது விவாதங்களில் பங்கெடுத்தால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக விவாதங்களை வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. உங்கள் குடும்பம்னா நீங்கள், உங்கள் கணவர், குழந்தைகள். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிங்கிறது வந்து உங்கள் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின்ஸ் இவங்கள்லாம். இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூட உங்கள் பேச்சுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து இனிமையாக பேசுவீர்கள், நட்பாக பேசுவீர்கள், அணுக்கமாக பேசுவீர்கள். இதனால் உங்கள் பேரில் மரியாதை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஆற்றலும் சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்படுறதுனால பெரிய மனிதர்களே அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க கூட உங்களிடம் வந்து தங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் நீங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், அம்பாள் வழிபாடு செய்யணும், துர்கை வழிபாடு செய்யணும், துர்கா சப்தஸ்லோகி. முடிஞ்சவங்க சண்டிகோமம் எங்கேயாவது நடந்ததுன்னா அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சண்டிகோமம் நடத்தக்கூடிய தகுதி இருக்கிறவங்க வீட்டில் ஒரு சண்டிகோமம் இந்த வாரத்தில் நடத்துங்க. நல்ல நாள் பார்த்து வாத்தியார்கிட்ட கேட்டு, அதாவது பிராமணர்கிட்ட கேட்டு நல்ல ஒரு அட்வைஸ் கேட்டு அதை பண்ணுங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டி ஹோமம், சண்டி பாராயணம், துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழக்கூடிய, சந்தோஷமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இருக்கும். துலாம் ராசி. அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 25ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:29 28 அதாவது புதன்கிழமை விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக 10ஆம் வீட்டு அதிபதி 8 இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு கேட்கலாம். 8ஆம் இடத்துல குரு, செவ்வாய், சேர்க்கை, சந்திரனும் சேர்ந்துருக்காரு. இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் வருமானத்தை கொடுக்கும். ஆனால் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து கொஞ்சம் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். 26ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும், 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குடும்பஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் உங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மட்டும் இல்லை, குழந்தைகளும் சற்று அடங்கி இருப்பார்கள். உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தால் மட்டுமே நீங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கலாம். இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படாது, வருமானத்தில் குறைவு இருக்காது, புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். என்னதான் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு சந்திரன் சேர்க்கை 2ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறதுனால குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு
ஒன்றா குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் போன்ற சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பார். அந்த சமயத்தில் வந்து புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் தொழிலுக்குண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய மனிதர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு பெரிய போஸ்ட்டில் அமர்த்த வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகளிடம் சில தேவையற்ற பேச்சுக்களை பேசி வம்பு கிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால என்றைக்குமே நம்ம பேசுகிறது வந்து அடுத்தவங்களுக்கு அது வந்து சர்க்காஸ்டிக்காக இருக்கும், குதர்க்கமாக இருக்கும். குதர்க்க வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. 30ஆம் தேதியிலேருந்து தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோக மேன்மை ஏற்படும், உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கு ஒரு பதவிசான பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துவார்கள். எல்லாமே நல்லதாக இருக்கும் சார். ஆனால் தேவையில்லாமல் வார்த்தையை விடுறதா உங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது, சனி பார்வை இருக்குது. வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். ராசிநாதன் இந்த வாரம் முழுவதும் நீச்ச பங்கமாகி விரயத்தில் இருக்கிறதுனால, விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்து தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக துணி சார்ந்த, அதாவது கிளாத் மர்ச்சன்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை மீடியா தொழில் சம்மந்தமாக ஃபாரினுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குற ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறவங்களாக இருந்தால் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபட வேண்டும். சோமாஸ்கந்த மூர்த்தம்னா சிவன் பார்வதி நடுவில் முருகன் இருப்பார். குழந்தை முருகன் சிவன் பார்வதிக்கு நடுவில் அமர்ந்திருக்க, தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள். சோமாஸ்கந்த மூர்த்தம்ங்கிறது வந்து தெய்வங்கள் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அமைப்பு கோயில்லையே இருக்கும். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் முருகன் சன்னதி இருக்கும். அந்த இடம் அந்த 3 கிரகத்தையும் விக்கிரகத்தையும் அந்த 3 கர்ப்பகிரகத்தையும் நீங்கள் பிரதட்சிணம் பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். அந்த இடத்துல சோமாஸ்கந்தர்னா சிவன் முருகன் அவகா இவங்க இரண்டு பேரையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் கிடைப்பது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் சோமாஸ்கந்தர். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதன்கிழமை காலை வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வீக் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதுக்கு அடுத்த 2 நாள் புதன்கிழமையிலேருந்து புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் சந்திரன் போகிறார், பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைகிறாரு. ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த வாரம் 26ஆம் தேதி அன்னைக்கு குருவோடு சேர்ந்த செவ்வாயினால் உங்களுக்கு சில முன்கோபத்தை அல்லது நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்பட்டு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் கூட உங்களை கொண்டாடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகார வார்த்தைகளை பேசி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்கள், சுயமாக வேலை பண்ணுறவங்க, சுயமாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் அமைவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி மூலமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நீங்களும் அவரும் எலியும் பூனியுமாக இருந்திருப்பீங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணைங்க உங்கள் மனைவியும் எலியும் பூனியுமாக இருந்திருப்பீங்க. இப்போ ரெண்டு பேரும் அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், அதை கேட்டு நீங்களும்
மகுடிக்கு உதின மயங்கின பாம்பாக அடங்கியிருப்பீர்கள். அப்பேற்பட்ட யோகமான காலமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி ஏழாம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களால் உங்கள் வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அவருடைய கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸே இந்த வாரம் கொடுப்பார். அவர் ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு, நகையோ வைர அட்டிகையோ வைர நெக்லஸோ ஏதோ ஒன்று உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பார். இது உங்களை திக்குமுக்காட வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்ணாக இருந்து உங்கள் வாழ்க்கை துணைகிட்டேருந்து இப்படி வரும். இல்லை நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். என்ன சந்தோஷம்னா வம்சவிருத்தி போன்ற சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவர் வேலைக்கு போகிறவராக இருந்தால், அந்த அம்மா உங்கள் வீட்டுக்காரம்மா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால், அவர்களுடைய தொழில் விருத்திக்கோ உத்தியோக மேன்மைக்கோ நீங்கள் காரணமாக இருந்து அதில் அவங்க வெற்றி அடைகிறது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நேரம் இது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள், அதாவது டூர் போயிட்டு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. ஜாலி டூர் போயிட்டு வருவீங்க, இது சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும், சந்தோஷமான செலவுகள் ஏற்படும், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு இன்று வெற்றி செய்திகள் வரக்கூடிய யோகமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா குரு வழிபாடு செய்ய வேண்டும். குருவை எப்படி வழிபடலாம் அப்படின்னா சிவனாகவும் வழிபடலாம், முருகனாகவும் வழிபடலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹைக்ரீவராகவும் வழிபடலாம். ஸோ சிவன், முருகன், ஹைக்ரீவர் இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள வழிபட்டுவாங்க. அவர்களுக்கு உண்டான மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா இந்த வாரம் ஹைக்ரீவரை ஒரு 12 பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். தனுசு ராசி, அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வார கடைசியில் 30ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வார ஆரம்பத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு செவ்வாயோடு இணைகிறாரு. இது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருந்தீங்களோ அந்த பணத்தை திரும்பி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு எதிரிகளிடம் கூட செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே 8ஆம் இடத்தில் கலத்திர ஸ்தானாதிபதியான புதன் வக்கரகதியில் இருக்கிறது. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சப்தமஸ்தானம் சற்று முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். அதாவது 7ஆம் இடத்தில் செவ்வாயோ புதனோ இருந்தால் மன வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது நன்மையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுக்கறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த தசமஸ்தானாதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த மன போராட்டங்களை களைவதற்கு இந்த வாரம் நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா, ரிலாக்ஸ்டாக இருந்துட்டீங்கன்னா தந்தையே உங்கள் பேரில் இருக்கிற கோபத்தை குறைச்சிக்கிட்டு செயல்படுவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால சற்று தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்படும். எதனால் அப்படின்னு கேட்டால் அலுவல் ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்யாத தப்புக்கு குற்றம் சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு புலம்புவோம் தெரியுமா? அப்பேற்பட்ட புலம்பல்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை வேற ஒருத்தர் தட்டிட்டு போவார். அந்த வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிற ஆப்பர்ச்சுனிட்டியை யார் காரணமாக இருப்பாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்கிற ஒரு நபர் தான், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற நபர் தான், எதிர்பாலின நபர் தான் உங்களுக்கு எதிராக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்பாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பாமல் இருக்க முடியாது. ஆனால் அவங்க வேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறது நல்லது. யாரையும் நம்பி முழு
சுதந்திரத்தையும் கொடுத்துடாதீங்க, முழு விவரங்களையும் சொல்லிவிடாதீர்கள். நான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஆர்டர் எடுக்க போகிறேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு காரியம் முடியும் வரை, நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்க போகிறீங்களா, இல்லை டூ வீலர் வாங்குறீங்களா, இல்லை வீட்டுக்கு ஏதாவது நகை வாங்குறீங்களா, இல்லை திருமணம் பண்ணிக்க போகிறீங்களா, காதல் திருமணமோ இல்லை வீட்டில் பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணுற திருமணமோ, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வாரம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்சதுக்கப்புறம் சடனாக நடந்ததுப்பா, நேத்திக்கு போனேன் பார்த்தேன் இந்த கார் பிடிச்சிருந்தது வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி இருக்கணுமே தவிர, நான் இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் டமார் அடித்து நான் இந்த வாரம் கார் வாங்க போகிறேன், நான் கார் வாங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த செயல் நடக்காது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ரகசியம் காப்பது அவசியம். ஏன்னா குரு விரயத்தை பார்க்கறதுனால, விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால, நீங்கள் ரகசியம் காக்காமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் வரதுனால இந்த வாரம் முழுவதுமே 26ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட கோபப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணோம், அடுத்தவங்களை கோபப்படாமல் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் எங்கேயாவது குளத்தில் மீன் இருந்ததுன்னா அந்த மீன்களுக்கு உங்கள் கைகளால் ஏதாவது ஒரு புரியோ ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது உணவு வகைகளை அந்த மீன்களுக்கு போட்டு வாருங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற தீர்வுகளை சந்திக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். மகர ராசி. அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், வேலை பழு. நீங்கள் வெளியில் போகலை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலை பண்ணுவீங்க. வீட்டை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு, வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில் போடுறதுக்காக வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்கள் உறவினர்களே உங்களை எதிர்க்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்கள் ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டார். என்னதான் 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடம்பில் அசௌகரியம் இருக்குமே தவிர மனசளவில் தன்னம்பிக்கையோட தேஜோமயமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களிடம் பழைய விவரங்களும் பழைய வீறு கொண்டு எழுவும் யோகமும் ஏற்படும், பழைய வைராக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதனால் இந்த 4ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அலைச்சல் ஏற்படும், உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. 25ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 26 மத்தியானம் வரைக்கும் சந்திரன் செவ்வாய் குரு சேர்க்கை. இந்த அமைப்பானது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அது லாபத்தையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பூமி தொடர்பான உடன்பிறப்புகள் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்தில் குரு செவ்வாய் சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து குழந்தைகள் வளர்ச்சி அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். படிக்கிற குழந்தைங்க அமோகமான படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற நாட்கள், அதாவது எண்ணிக்கைன்னா 28லேருந்து 30 சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தும். வீடு சார்ந்த விரயங்கள் அல்லது பூமி தொடர்பான விரயங்கள் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். தாயார் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் புதனோடு சேர்ந்து வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காலத்தில் உங்களுக்கு தனவரவு ஏற்படும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 28லேருந்தே உங்களுக்கு தனவரவு. ஏன்னா புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம், நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு, வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. குழந்தைகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள். மூத்த சகோதரர்கள் வழியில் இதுநாள் வரை உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய காரியங்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் மேன்மை அடைவார்கள். அதனால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தன்னம்பிக்கையோட வெளியில் செயல்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். கடன் அடைவதற்குண்டான அனைத்து யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு தந்து உங்களுக்கு மன நிம்மதியை தருவான் அந்த கந்தன். கும்பராசி அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, தனலாபம், திடீர் திரவிய லாபம் போன்ற அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு திடீர் திரவிய லாபம் ஏற்படும். எப்படி சார் அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கார். இந்த கேதுவோடு சேர்ந்த சுக்கிரன், அதுவும் குறிப்பாக ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கேது சேர்க்கையானது குரு பார்வையில் வர்றதுனால திடீர் தனயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அதாவது புதையல் போன்ற விஷயங்கள், லாட்ரி போன்ற விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. விரயஸ்தானம் சயனஸ்தானம், அதாவது படுக்கிற இடத்துல உங்களுக்கு படுக்கக்கூடிய ரூம், நீங்கள் படுக்கிற ரூமில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர், எப்போவோ மறைச்சி வச்சுருப்பீங்க உங்கள் பீரோக்குள்ள அடியில் வச்சுருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அந்த பணம், அந்த சர்டிஃபிகேட் வரும். எடுத்து பார்த்தா அதில் வந்து நீங்கள் வந்து எங்கேயோ வாங்கின ஷேர் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, இன்றைக்கி 100000 ரூபா 1000000 ரூபா போகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தன வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு செவ்வாயோடு இணைகிறாரு. 25ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 26 வரைக்கும் 26 செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு. அதனால் உடன்பிறப்புகளுடன் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளும் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அந்த குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க, அடித்து கூட திருத்தலான்னு முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகளை அடித்து திருத்தாதீங்க. அன்பாக பேசி புரிய வைக்கலைன்னா அப்புறம் நம்ம அப்பா அம்மாவை இருக்கிறதுக்கு லைஃப்கே கிடையாது. ஸோ குழந்தைகளுடன் அன்பாக பேசுவதற்கு முயற்சி செய்யுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்மறை எண்ணம் கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்ன சஞ்சலம் இருந்தாலும் யூ வில் பி காம் அண்ட் கூல், சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாரம் இது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால, 4-9 அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால அனைத்து யோகங்களும் நடக்கக்கூடிய காரணமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தை பாக்கியம், உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் பேச்சுவார்த்தை நடத்துவது, 7.5 சனி நடக்குதே வேண்டான்னு சொன்னீங்களே சார், ஆமாம் வேண்டான்னு சொன்னேன், இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம், பேச்சுவார்த்தை நிச்சயதாம்பூலம் பண்ணிவிட்டு அப்புறம் கூட 1 வருஷம் கழிச்சு கூட திருமணம் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கிடைக்க வேண்டிய பாக்கியத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை, பூர்வீக சொத்திலேருந்து பங்கு கிடைக்கிறது, வழக்குகளில் வெற்றி அடைவது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 1-6 வருஷம் கழித்து இப்போ தான் நிம்மதியாக இருக்க போகிறாங்க. அந்த நிம்மதி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம், குடும்பத் தலைவிகள், வியாபாரிகள், படிக்கின்ற குழந்தைகள், உழைக்கும் வர்க்கத்தினர், விவசாய நண்பர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வயதானவர்கள், ஆரோக்கியத்தில் சஞ்சலத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள், இப்படி எல்லாருக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் பிரார்த்தனை, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஜென்ம சனி இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். விநாயகரை தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, 6 மணிக்கு சூரிய உதயம்னா 5:45 நீங்கள் அவருக்கு தீபமேற்றி வழிபட்டு விட்டு 12 தோற்பீகரணம் போடணும். பெண்களாக இருந்தால் தோற்பீகரணம் போடக்கூடாது. இதுக்கு தனியாக நம்ம எபிசோட் போட்டிருக்கோம். பெண்கள் தோற்பீகரணம் தோப்புக்கரணம் போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா தெரியாமல் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய யுட்ரஸ் பிரச்சனைக்கு நீங்களே வழிகோளுகிறீர்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருந்து உங்களை வீடு பேறு அடைவதற்கும் நல்ல மன நிம்மதியை தருவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த விநாயக பெருமான். மீனராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வாரம் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது.
உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டால், சந்திரன் நான்காம் இடமான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துன்ருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில், பூமி தொடர்பான விஷயத்தில், விவசாய நண்பர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறது, இப்படி இதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இதில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 25 முதல் 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு பண பலத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை தருவது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை அனுபவிக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், உடன்பிறப்புகளால் ஆதாயம், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி தசமஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மருத்துவ ரீதியான உதவிகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவை இருந்ததுன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நல்ல விஷயந்தாங்க, எதுவும் கெட்டது கிடையாது, அதனால் கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 28 முதல் 30ஆம் தேதி வரை புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்காரு. 5ஆம் இடத்தோட பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக இந்த வாரத்தில் 28 முதல் 30 திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும். பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய பார்ட்னர்ஸ் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் இந்த வாரத்தில் நல்ல செய்திகளை அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அவர் வக்கர சனியாக இருக்கிறதுனால செலவுகள் குறைகின்ற வாரமாக இருக்கும். செலவுகள் குறைவதன் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு, கார் பராமரிப்பு செலவு, ஆஃபீஸ் பராமரிப்பு செலவு, வீட்டு பராமரிப்பு செலவு, கேஸ் லீக்கேஜ், இப்படி ஏதாவது ஒரு செலவு இருந்ததுன்னா அந்த செலவுகள் குறைகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், பண சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார், அப்புறமா 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, சந்திரனோட இணைய போகிறாரு இந்த வாரத்தில், 25 முதல் 26 முதல் 28. அதனால் சந்திரமங்கல யோகம் இதன் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளின் அதீதமான அன்பின் காரணமாக மன நிம்மதி ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். தினமும் சிவனை ஸ்தோத்திரம் செய்து வாருங்கள். சிவனுக்குண்டான சிவகவச்சம், சிவபுராணம், சிவ அஷ்டோத்திரம், ஸ்ரீருத்ர பாராயணம், இதெல்லாம் பெண்கள் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், ஸ்ரீருத்ரத்தை சொல்லக்கூடாது, மற்ற மந்திரங்களை காதால் கேட்கலாம், ஸ்ரீருத்ரத்தையும் காதால் கேட்கலாம். இதன் மூலமாக உங்கள் மன அமைதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சுபிக்ஷம், வருமானம் அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல யோகங்களும் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.